நகைச்சுவை நடிகர்களில் தற்போது முன்னணி நடிகராக இருப்பவர் தான் யோகி பாபு இவர் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான லொல்லு சபா என்ற தொடரில் சிறு வேடங்களில் நடித்து அதன் மூலமாக தன்னுடைய திரைப்பயணத்தையும் தொடர்ந்தார் ராணுவ வீரரின் மகனான யோகி பாபு காஷ்மீரில் தனது பள்ளிப்படிப்பையும் படிப்பையும் முடித்தார் மேலும் இவர் நடிப்பதற்கு முன்பு எழுத்தாளராகவும் பணியாற்றியுள்ளார் பல போராட்டங்களுக்கு பிறகே நடிப்பு துறையிலும் வந்துள்ளார் பிரபல இயக்குநரும் நடிகருமான அமீர் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த யோகி என்ற திரைப்படத்தில்தான் அறிமுகமானார் பாபு இந்த திரைப்படத்தில் நடித்த பின்னரே பாபு என்ற தன்னுடைய பெயரை யோகி பாபு என்று மாற்றியும் கொண்டார் யோகி பாபு பல திரைப்படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்துள்ளார் யாமிருக்க பைமேன் என்ற திரைப்படத்தில் பன்னி மூஞ்சி வாயா என்ற கதாபாத்திரம் மூலம் பிரபலமானார் தன்னுடைய உருவத்தை பற்றி இகழ்ந்த திரையுலகில் அதை பற்றி கவலை கொள்ளாமல் தன்னுடைய கடின உழைப்பால் உயர்ந்தவர் இதைத் தொடர்ந்து பல திரைப்படங்களில் நகைச்சுவை நடிகராகவும் ஒரு சில படங்களில் ஹீரோவாகவும் நடித்துள்ளார் இப்போது சரவணா ஸ்டோர் அதிபரான சரவணன் நடிக்கும் படத்தில் நடித்து வருகிறார் இரண்டு இயக்குனர்களை வைத்து இயக்கி வரும் இந்த திரைப்படம் தற்போது படப்பிடிப்பில் உள்ளது கடந்த இருபத்தி ரெண்டாம் என்று தன்னுடைய பிறந்த நாளை பாபு மிகவும் விமர்சையாக தன்னுடைய படக்குழுவினர் கொண்டாடினார் இதில் யோகி யோகிபாபுவிற்கு இன்பதிர்ச்சி தரும் விதமாக திரைப்படத்தில் நடிக்கும் நடிகையான ஊர்வசி ரவுட்டாலா நாற்பத்தைந்து கிலோ கேக்கை யோகி பாபுக்காக பிரத்யேகமாக ஆர்டர் செய்து பரிசளித்துள்ளார் இதன் மதிப்பு ஒன்றரை லட்சம் என்றும் கூறப்படுகிறது தன்னுடைய பிறந்தநாளை பல பிரபலங்களுடன் வெகு வெகு யோகி பாபு கொண்டாடியது தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகியும் வருகிறது